இங்க என்னம்மா நடக்குது? அத நான் சொல்றேன் புனிதா. இத்தனை நாளா உங்க அண்ணன் கிட்ட இருந்த மில் நிர்வாகத்தையும் உங்க அம்மா கிட்ட இருந்த வீட்டு நிர்வாகத்தையும் இப்போ உங்க அப்பா பறிச்சு ராசாத்து கிட்ட கொடுத்துட்டார். ஆமா புனிதா, மாமா மனசை எப்படி கழிச்சாலோ தெரியல. இப்ப நாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் கூட இந்த மகாராணி கைய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சொந்த வீட்லயும் அடிமையா இருக்கும். நாங்கெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனா அத்தை தான் பாவம். சிங்கம் மாதிரி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாரு. அண்ணி, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ராசாத்தி என்ன டிக்ஷனரி வாங்கி வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதான் விஜய் ஸ்கூலுக்கு போற வழியில வாங்கிட்டு போலாமேனு வந்தேன். அதை கொடுங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. வரேன்பா. போயிட்டு வரேன் பாட்டி. சரி விஜய். அத்தை, நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். என்ன சித்தப்பா, எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்தினீங்க? இல்ல மகனே, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ஒரு இடத்துக்கு போகணும். அதான் நீ எந்த பக்கம் போறேன்னு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறேன். சித்தப்பா, நான் அவசரமா பேங்க்கு போய்கிட்டு இருக்கேன், வழிய விடுங்க. குமரா, குமரா, எனக்கு தாப்பா அவசரம். எனக்கு கொஞ்சம் வடக்கு வீதியில இறக்கி விட்டு போறியா? சித்தப்பா, வடக்கு வீதி இந்த பக்கம் இருக்கு. நான் பேங்க்கு போகணும் சித்தப்பா. 10 மணிக்கெல்லாம் பேங்க்குள்ள இருக்கணும். சும்மா தோணத்தோணு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சொல்லுங்க. இல்ல மகனே, எனக்கு தான் ரொம்ப அர்ஜென்ட். உடனே போகலாம். எனக்கு மட்டும் 50 L கிடைக்கும். L-னா என்னன்னு தெரியல? லாக்ஸ்னு தெரியும். 50 L கிடைச்சதும் நானும் உங்களை மாதிரி தொழிலதிபர் ஆயிடுவேன். அப்ப நான் உங்களுக்கு கார்ல லிப்ட் கொடுப்பேன். இங்க பாருங்க சித்தப்பா, உங்க கதையை கேட்கறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு பேங்க் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், வழிய விடுங்க. மகனே, 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 உனக்கு புத்தம் கூட கொடுக்கறப்பா. சித்தப்பாவுக்கு இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டியா? பேங்க் தான் 3 மணி வரைக்கும் இருக்குமேப்பா. வரா பிளீஸ்பா. சரி, உட்காருங்க. இறங்க கூட யாருக்கு வரும்? இந்த வண்டியை கலப்பு. போலா, ரைட் ரைட் ரைட், போலா ரைட். என்ன ஜோசியர், ராசாத்திக்கு இப்ப நேரம் எப்படி இருக்கு? ராசாத்திக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை. என்ன சொல்றீங்க ஜோசியரே? ராசாத்திக்கு இப்ப சனி தசை நடக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், எதிரிகள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியே மட்டும் இல்ல, வீட்லயும் அவங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அவங்களால நிறைய ஆபத்துகள் வரும். அதெல்லாம் தாண்டி வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. என்னங்க சொல்றீங்க? அதிர்ச்சி மேல அதிர்ச்சி குடுக்கறீங்க. இதெல்லாம் நான் சொல்லலமா, கட்டம் சொல்லுது. ஐயா, ராசாத்தி தான் எங்க குடும்பத்துக்கே ஆணி வேறு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. பயப்படாதீங்க, ஒரு சின்ன பரிகாரம் இருக்கு. ஆனா அதை செஞ்சா அவங்களுக்கு ஆபத்து வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆபத்தெல்லாம் சமாளிக்க அது துணையா இருக்கும். அது என்னன்னு சொல்லுங்க ஜோசியரே, செஞ்சிடறோம். ராசாத்தி 8 வெள்ளிக்கிழமைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் 108 எலுமிச்சம்பழம் கோர்த்த மாலைய அம்மனுக்கு சாத்திட்டு வேண்டிக்கிட்டு வர சொல்லுங்க. அதுதான் அதுக்கு பரிகாரம். அண்ணே வணக்கண்ணே, இன்னைக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க?
அசில இன்வெஸ்ட் பண்ணு. சரிண்ணே. என்ன சித்தப்பா அசில் எசின்னுகிட்டு ஒண்ணுமே புரியல. மகனே கொஞ்சம் பொறு, எல்லாம் புரியும். என்ன சரி சித்தப்பா, நான் கிளம்புறேன். அண்ணா இன்னைக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க பக்கம் இருக்கா. 500 2000 ஜாக்பாட் அடிச்சிருக்கே. இந்த சவுதி சந்தானம் தொட்டதெல்லாம் புண்ணாகிட்டா. இது ஆரம்பத்தா, போக போக பாரு பணமலை கொட்ட போது. என்ன சித்தப்பா என்ன நடக்குது? நீ 500 கொடுக்கற, அவன் கொஞ்ச நேரத்துல வந்து 2000 கொடுக்கறான். ஒண்ணுமே புரியல சித்தப்பா. அது ஒண்ணு இல்ல மகனே, லாட்டரியில கிடைச்சது இந்த பணம். லாட்டரியில கிடைச்சதா? ஆமா, அததான் இங்க தடை பண்ணிட்டாங்களே. அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும்? நீ சொல்றது உண்மைதான் மகனே, நம்ம ஊர்லதான் தடை பண்ணிருக்காங்க. ஆனா அஸ்ஸாம் சிக்கிம் பக்கத்துல எல்லாம் இந்த லாட்டரி பிசினஸ் செழிப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதான் நானும் அப்பப்ப வந்து லாட்டரியில இன்வெஸ்ட் பண்ணுவேன். இப்ப மாதிரி அதிர்ஷ்ட தேவதை நிறைய தடவை என் பக்கம் அள்ளி கொடுத்துருக்கா. சித்தப்பா என்னமோ நினைச்சேன், ஆனா நீ பெரிய ஆளுதான். வரா, ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணி பாரு. ஒண்ணுக்கு 3 இல்ல 4 கூட திரும்ப கிடைக்கும். ஐயோ நானா? எனக்கு இதெல்லாம் வேணாம் சித்தப்பா. அதுவும் இல்லாம இதுல இன்வெஸ்ட் பண்ண என்கிட்ட பணமும் இல்ல. என்னப்பா, காலையில தான் முள்ளங்கி பத்தையாட்டா 50,000 எடுத்து பார்த்தேன், இப்ப காசே இல்லன்றியே. ஐயோ சித்தப்பா, அது டெண்டருக்காக பேங்க்ல போய் டிடி எடுக்க வேண்டிய பணம், அதை போய் இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க? என்னால முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு தெரியாத விஷயத்துல பணத்தை இன்வெஸ்ட் பண்ண நான் ரெடியா இல்ல. நான் கிளம்புறேன் சித்தப்பா. அது வந்து எனக்கு தெரியும் அவனே, நீ திரும்ப வருவேன்னு. அதான் நானும் போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்தேன். ஆமா, எந்த லாட்டரியில இன்வெஸ்ட் பண்ண போற? அது வந்து சித்தப்பா எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு கூட தெரியல. சரி, நானே டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றேன். சரி சித்தப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், நான் இன்வெஸ்ட் பண்ற லாட்டரியில கண்டிப்பா ஜாக்பாட் அடிக்கும். அதுல வர பணத்துல ஆளுக்கு 50-50. ஓகேவா? ஓகே சித்தப்பா. டேய், இந்த பணத்தை ட்ரிபிள் ஷாட்ல இன்வெஸ்ட் பண்ணு. சரி ஓகேண்ணே. மகனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பணம் பல படங்க கிடைக்கும் பாரு. 1000 பதிலா 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ணே, ட்ரிபிள் ஷாட் மேக்க நட அடிச்சிருச்சுனே. மகனே, ஜாக்பாட் அடிச்சிருச்சுனா ட்ரிபிள் ஷாட் நம்மள கைவிடல. ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை தப்பா எதுவும் நடக்கல. மகனே, நான் யாரு? எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு சீக்கிரம் தோத்துருவனா? அண்ணே, இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருங்க போல இருக்கு. காசு மேல காசு என்ன? இந்தாங்க 5,000. மகனே, இதா நீ இன்வெஸ்ட் பண்ண பணம். சொல்லினியா? டேய், அதான் டீட் எடுக்க சொன்னமே, நீ எடுத்துட்டியா இல்லையா? சரி மகனே, நீ இருந்து ரிசல்ட் என்னன்னு பாரு, நான் கிளம்புறேன். என்ன கிளம்புறீங்களா? என்ன சித்தப்பா இப்படி பாதியிலே விட்டுட்டு போறீங்க? எனக்கும் இருக்கணும்னு ஆசைதா, ஆனா கடமை என்ன அழைக்குதே. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் ஏற்கனவே சொன்னல, ரியல் எஸ்டேட் பத்தின மீட்டிங் இருக்குன்னு. அதுக்கு தான் போறேன். நான் இல்லனா அத டீலே நடக்காது பாத்துக்க. இல்ல சித்தப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ரிசல்ட் தெரிஞ்சிரும்ல, அப்புறம் நீங்க போலாம்ல. இல்ல மகனே, இந்த ரிசல்ட் தெரிய எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் நான் இங்க இருக்க முடியாது. என் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்க மகனே. என்ன சித்தப்பா சொல்றீங்க, 1 hour ஆகுமா? நான் பேங்க் வேற போகணுமே சித்தப்பா. பயப்படாத மகனே, இது இங்க தடை செய்யப்பட்ட லாட்டரி. 1 மணி நேரத்துக்கு 1 தடவை தான் குலுக்கல், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் போடுவாங்க. நீ அதிர்ஷ்டக்கார, அதான் ஏற்கனவே லாட்டரி அடிச்சிருச்சு.
இப்பவும் உனக்கு தான் அடிக்க போகுது. ஐயாயிரம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் கிடைக்க போகுது. அதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல தப்பு இல்ல மகனே. அப்படியே சொல்றீங்க சித்தப்பா? ஆமா மகனே, அதோட இந்த குழுக்கள்ல கிடைக்கிற பணத்துல எனக்கு பங்கே வேண்டாம், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க, நான் வர்றேன். கடவுளே, இந்த குழுக்கள்ல எனக்கே ஜாக்பாட் அடிக்கணும். குமரன் ஐயா நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரால் மில்ல சரியா நடத்த முடியலங்கய்யா. எங்களுக்கு வேலையும் சரியா கிடைக்கல, சம்பளமும் மாசம் மாசம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கரெக்டா கொடுக்கறது இல்லையா? வேலையே சரியா போகலையே சார், அப்புறம் எப்படி சார் சம்பளம் கொடுக்க முடியும்? ராசாத்தி மேடமும் இனியன் சாரும் மில்லு நிர்வாகத்தை புதுசா பாத்துக்க வந்திருக்காங்க. சீக்கிரமே மில்ல பழையபடி லாபகரமா நடத்த ஆரம்பிச்சலான்னு சொல்லிருக்காங்க. அதோட வர லாபத்துல எங்களுக்கும் பங்கு தரேன்னு சொல்லிருக்காங்க. இத கேக்கும் போதே எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டம் எல்லாம் கூடி சீக்கிரமே தீந்துரும். ராசாத்தி இனியனும் நிச்சயமா இந்த மில்ல பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. மனசை தளரவிடாம வேலை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க வந்து எங்களை பார்த்து பேசினது மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்கய்யா. சரிங்கய்யா, நாங்க எங்க வேலையை பாக்குறோம்யா. பாருங்க. சரிங்க, எல்லாரும் உள்ள போங்க, போய் வேலையை பாருங்க. போங்க, உட்காருங்க சார். நம்ம மில்லோட வரவு செலவு கணக்கெல்லாம் எல்லாமே இதுல இருக்கு. இதாங்க என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ் பூமிகா. பாத்துக்கோ. வந்துட்டீங்களா? தேங்க்ஸ் பூமிகா, நான் என் கிளாஸ் ரூம் போறேன். உனக்காக தான் மாமா நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என் கிளாஸ் ரூமுக்கு போறேன். பேக்குள்ள தானே வச்சோம். காணோம். என்ன விஜய், உன் டிக்ஷனரி எங்க? மிஸ், டிக்ஷனரி காணோம் மிஸ். என்னப்பா சொல்ற, டிக்ஷனரியே காணுமா? ஆமா மிஸ், என் புது டிக்ஷனரியை எடுத்துட்டு வந்தேன், ஆனா இப்ப அது பேக்ல இல்ல மிஸ். பேக்ல இருந்த டிக்ஷனரி எப்படி காணாம போகும்? ஏய், யாராவது விஜயோட டிக்ஷனரி எடுத்திருந்தா குடுத்துருங்க, இல்லனா அடி விழும். விஜய், நம்ம கிளாஸ் ரூம் தவிர வேற எங்கேயாவது நீ பேக வச்சியா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. மிஸ், நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக பேக பூமிக்காவை பாத்துக்க சொல்லிட்டு போனேன் மிஸ். மத்தபடி பேக எங்கேயும் வைக்கல மிஸ்.
அப்ப அந்த பூமிகா டிக்ஷனரி எடுத்திருப்பாளோ? இல்ல மிஸ், பூமிகா என் மாமா பொண்ணுதான், அவ எடுத்திருக்க மாட்டா. சரி வா, எதுக்கும் அவகிட்ட போய் கேட்டு பாப்போம். அவ என்ன கிளாஸ் படிக்கிறா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ். சரி வா, போய் பாக்கலாம். நான் வர வரைக்கும் சைலண்டா எல்லாரும் படிச்சிட்டு இருக்கணும், சரியா? ஆமா மிஸ். பூமிகா, இந்த வயசுலயே உனக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? இல்ல மிஸ், நான் எடுக்கல. இது என் பேக்குக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏய், தப்பு செஞ்சுட்டு இல்லவே இல்லன்னு சாதிக்கிறியா? நீ ராசாதி டீச்சரோட மக தானே? அம்மா சரியா இருந்தா தானே மக சரியா இருக்கிறதுக்கு? ரெண்டு பேருமே சரியில்லை, என்னத்த சொல்ல? வரேன் டீச்சர். வா விஜய். அம்மா, இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து நீங்க நம்ம மில்லுக்கு கொஞ்சம் பாக்கி வச்சிருக்கீங்க, அதான் கேட்டு போலான்னு. பாக்கியா? என்ன சொல்றீங்க, இன்னும் பாக்கி இருக்கா? கணேசா, கணேசா, இதோ வந்துட்டேயா, சீக்கிரம் வா. சொல்லுங்க ஐயா. கணேசா, நம்ம கம்பெனியோட வரவு செலவு கணக்கு நோட் புக் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அது வந்து பாரு, இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. ஏ, என்ன விஷயம்? உங்க அண்ணன் மகன் குமரன் ஒரு 4-5 தடவை வந்து அப்பாவுக்கு பைபாஸ் சர்ஜரி, அம்மாவுக்கு மூட்டு ஆபரேஷன் சொல்லி 20,000-30,000 விட்டு விட்டா வாங்கிட்டு போனாரு. நீங்க கொடுத்த பாக்கி அமௌண்ட குமரன் நோட்ல வரவு வைக்கல போல இருக்கு. நானும் அதை சரியா தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட பாக்கிய கேட்க வந்துட்டேன். தேவையில்லாம உங்களை சங்கடப்படுத்திட்டேன். அப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ரொம்ப சந்தோஷங்க, நான் வரேன். சரிங்கம்மா. நான் அந்த டிக்ஷனரியை திருடவே இல்லை. அது எப்படி என் பேக்குக்குள்ள வந்துச்சுன்னு தெரியவே இல்லை பெரியம்மா. என்ன திருடின்னு சொல்லாதீங்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா. ஏய், பாய் மூடி. இனிமே என்ன பெரியமான சொன்ன பல்ல உடைச்சிருவேன். உன் மாதிரி ஒரு திருடிக்கெல்லாம் நான் பெரியமாவா? கேட்கவே காது கூசுது. சொல்லு கபிலா. அத்தை, நான் விஜய் பேசுறேன். விஜயா, சொல்லுப்பா. புது டிக்ஷனரி நல்லா இருந்துச்சா? உன் கிளாஸ் டீச்சர் கிட்ட காட்டினியா? என்ன சொன்னாங்க? அத்தை, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு தப்பு நடந்து போச்சு, அத பத்தி சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன நடந்துச்சு? ஸ்கூல்ல என் டிக்ஷனரி காணாம போயிடுச்சு அத்தை. காணாம போயிடுச்சா? என்ன விஜய் சொல்ற? அண்ணா, அப்புறம் அது பூமிகா பேக்ல இருந்து கடச்சது அத்தை. நீ என்ன சொல்ற விஜய், காணாம போன டிக்ஷனரி பூமிகா பேக்ல இருந்துச்சா?
பூமிகா, விஜயோட டிக்ஷனரி நீ எடுத்தியாமா? நான் எடுக்கல மிஸ். மிஸ், அந்த டிக்ஷனரிய பூமிகா எடுத்தா. நான் பார்த்தேன், அவ தான் எடுத்து அவ பேக்குள்ள போட்டுட்டா. அவ பேக் செக் பண்ணுங்க தெரியும். பூமிகா, இந்த வயசுலயே உனக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? என்ன விஜய், இவ்ளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் பூமிகா டிக்ஷனரிய திருடிட்டான்னு எங்க மிஸ்ஸும் பூமிகா மிஸ்ஸும் அவளை ரொம்ப திட்டாங்க அத்த. அதனால அவ அழ ஆரம்பிச்சிட்டா. என்னடா ஏன் அழற? திருட்டுத்தனத்தை எல்லாம் பண்ணிட்டு என்னமா ஆக்ட் பண்ற? இந்த சின்ன வயசுல இப்படி இருக்கான்னா இன்னும் பெருசானா என்னென்ன செய்ய போறாளோ. கண்மணி, ஏன் பூமிகாவை ஜாடியா பேசிட்டு இருக்க? நான் ஒண்ணும் ஜாடியாலாம் பேசல. நீ வாங்கி கொடுத்த டிக்ஷனரிய உன் பொண்ணே திருடி இருக்கா. இதனால இவங்க ஸ்கூல்ல நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு. இதுக்கு என்ன சொல்ற? கண்மணி, என் பொண்ணு திருடினத நீ பாத்தியா? அது சரி, உன் பொண்ணோட பேக்ல எப்படி அந்த பையனோட டிக்ஷனரி வந்துச்சு? அதுக்கு பதில் சொல்லு. இவ்ளோ நேரம் வாய்க்கிழிய பேசினியே, இப்ப ஏன் சும்மா இருக்க? பதில் சொல்லு. அது யாரும் வேண்டாதவங்க செஞ்ச வேலை. சீக்கிரமா அதை நான் கண்டுபிடிப்பேன். என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா, அத நான் உறுதியா நம்புறேன். உன் பொண்ண நீ நம்பலாம், நாங்க நம்ப தயாரா இல்ல. கண்மணி, இனிமே இந்த வீட்டுல இவ்வளவு நம்பி ஒரு பொருளையோ பணத்தையோ வைக்க முடியாது போல இருக்கே. அம்மா, வார்த்தையை அளந்து பேசுங்க. வயசுல பெரியவங்களாச்சேன்னு பாக்குறேன், இல்லனா பூமிகா நீ அழாத செல்லம். நீ தப்பு செஞ்சன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? ஹே பூமிகா செல்லம், என்னாச்சு? எதுக்காக அழுகுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கால, அதா கொஞ்சம் டயர்டா இருக்கா. ஸ்வேதா குட்டி, நகுமரா தண்டர் வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? என்னதான் என்னங்க சொல்றீங்க? நம்ம குமரனா? அப்படி அவன் என்ன பண்ணா? நான் கோயில இருந்து மில்லுக்கு போனேன்ல, மில்லுக்கு போய் வர வேண்டிய பாக்கி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வசூலுக்காக ரங்கசாமி அரிசி மண்டிக்கு போனேன். அங்க போனா அவர் என்னென்னமோ சொல்ற. நம்ம மில்லுக்கு வர வேண்டிய பாக்கி பணம் எல்லாத்தையும் குமரன் ஏற்கனவே வசூல் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்ற. நம்ம மில்லோட வரவு செலவு புக்ல அதை வரவே வைக்கல. சரி, மறந்துருப்பான். என்னங்க சொல்றீங்க? நம்ம குமரன் அப்படி எல்லாம் செய்யறான்? என்னால நம்பவே முடியலங்க. என்னாலையும் தான் நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. நல்லா இருக்கிற அப்பா அம்மாவை பணத்துக்காக நோயாளியாக்கி பணத்தை வசூல் பண்ணிருக்கானே, இவன் புத்தி ஏன் இப்படி போச்சு? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. ரொம்ப அப்செட் ஆகி அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே சரி பண்றதாங்க நல்லது. இப்ப மில்ல நிர்வாகம் ராசாத்தி இனிய கையில தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இல்ல மங்கை, இதுல தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு தெரியாம
நாம அவங்க கிட்ட சொல்றது சரியா இருக்காது. ரங்கசாமி கிட்ட வசூல் பண்ண பணத்தை குமரன் என்ன பண்ணனே தெரியல. அதே சமயம் இன்னைக்கு டெண்டர் பணத்தை ஒழுங்கா கட்டிட்டு வந்திருக்கான். அதனால இவன் ஒழுங்கா நடந்துக்கிறானா இல்லையானே எனக்கு தெரியல. இல்லங்க, எனக்கு என்னமோ அவங்க கிட்ட சொல்றதுதான் சரின்னு தோணுது. சுப்பிரமணியம் கோல நமக்கு தர வேண்டிய 50,000 பாக்கி இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு வரியா? சரிடா, நான் போய் வசூல் பண்ணிட்டு வரேன். சரி, நான் வரேன். சரி மாமா. சரி, நம்மளும் கிளம்பலாமா? டைம் ஆச்சு. நமக்கு வர வேண்டிய 50,000 பாக்கி இருக்கு. இந்த இடத்துல குமரன் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணிருக்கான்னு தெரியல. அவனுக்கு முன்னாடி நம்ம போய் வசூல் பண்ணிடுவோம். என்ன பாரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, இதுல 15,000 தான் இருக்கு. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது 50,000. அதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பாரி. 50,000 தான் பாக்கி இருந்தது. ஆனா போன வாரம் உங்க அண்ணன் பையன் குமரன் வந்து பாக்கி பணம் 50,000 அடுத்த ஆர்டருக்கான அட்வான்ஸ் 25,000 கேட்டாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் பணமுடை, அதனால ஒரு 35,000 தேத்தி கொடுத்தேன். அதான் சொன்ன மாதிரி மீதி 15,000 இப்ப கொடுத்துருக்கேன். குமரன் இத பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. வாங்கின பணத்தை எல்லாம் என்ன பண்ணான்னு ஒன்னும் புரியல. குமரா, அன்னைக்கு பேலன்ஸ் வச்சிருந்த 15,000 இப்ப உங்க சித்தப்பா கிட்ட கொடுத்துட்டேன். சித்தப்பா, எதுக்கு நீங்க வீணா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? கலெக்ஷன் நான் பாத்துக்க மாட்டேனா? பணத்தை கொடுங்க, நானே பத்திரமா வச்சுக்கிறேன். இல்ல குமரா, பணத்தை நானே வச்சுக்கிறேன். இனிமே நீ எந்த கலெக்ஷனையும் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்ன பாக்குற? ரங்கசாமி அரிசி மண்டிக்கு போனப்போ அவர் உன்னை பத்தி கதை கதையா சொல்றாரு. அதையெல்லாம் நான் வீட்டுல சொல்லாம இருக்கணும்னா இனிமே நீ எங்கேயும் போய் கலெக்ஷன் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன பாரி, ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் பெருசா பிரச்சனை இல்ல. அவனுக்கு நேரம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிருக்காங்க. அதான் அவன் கலெக்ஷனுக்கு போக வேண்டாம்னு அண்ணன் சொல்லிருக்காரு. அத புரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு இங்க வந்துட்டான். அதான் கொஞ்சம் கோபமா பேசி அனுப்பிட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓ அப்படியா? சரி சரி சரி, நான் கிளம்புறேங்க. இனிமே நானே நேர்ல வந்து கலெக்ஷன் பணத்தை வாங்கிக்கிறேன். தம்பிட்ட எல்லாம் கொடுக்க வேண்டாம். சரிங்க பாரி. அப்ப நான் வரேங்க. என்னங்க காஃபி குடிக்காம யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல மரகதம், முன்னெல்லாம் வேலை வேலைன்னு ஓடினதுனால நிக்கவே நேரம் இருக்காது. இப்ப பொறுப்பெல்லாம் பிள்ளைங்கிட்ட ஒப்படைச்சதுனால நேரமே போக மாட்டேங்குது. எல்லாம் நீங்களே தேடிக்கிட்டது தானே, இப்ப இப்படி பேசுறீங்க? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா சொல்றேன் நான் வசூல் பண்ண போற இடத்துக்கு சித்தப்பா எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இல்லப்பா, உன் சித்தப்பா வேற வேலை இருக்குன்னு தானே சொன்னா. ஆனா நீ போன இடத்துக்கு அவன் எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாதுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராசாத்தி தான். அவளுக்கு அதிகாரம் கையில வந்த உடனே தலக்கணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ ரொம்ப தான் ஆடுறா. ஏய்
உன்ன நான் அந்த டெண்டருக்கு அப்ளை பண்ண சொன்னல்டா, அப்ளை பண்ணியா? சொல்றா. அதான் அப்பவே சொன்னல, நான் தான் அன்னைக்கே அப்ளை பண்ணிட்டேன்னு சொன்னேனே. அப்ளை பண்ணிட்டியா? ஓ, இரு ஒரு நிமிஷம். ஆனந்த் சார். சார், தெரியுதா? தெரியாது. இவர் தான் அந்த டெண்டர் கோஆர்டினேட் பண்ண கிளர்க். சரி, தேங்க்ஸ் சார், நீங்க கிளம்புங்க. ஓகே. இனியா, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. பெரியப்பா, டெண்டர் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நமக்கு இந்த டெண்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுரேஷ் அண்ட் கோ, 15 லட்சம். கோபால் ரைஸ் மில், 17 லட்சம். பழனி ஆண்டி மாடர்ன் ரைஸ் மில், 14 லட்சம். ஏன் இன்னும் நம்ம டெண்டர் ஃபார்ம் பிரிக்க காணோம்? புகழ் ரைஸ் மில், 19 லட்சம். சார், பழனியாண்டி ரைஸ் மில் தான் கம்மியான ரேட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம் சார். இதோட டெண்டர் முடிஞ்சது. கம்மியா கோட் பண்ணிருக்கிற பழனியாண்டி மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் போகுது. சாரி சார், நேசமணிங்கிற பேர்ல எந்த டெண்டர் ஃபார்மும் இல்ல. உங்க பக்கம் தான் ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கணும். அது என்னன்னு பாருங்க. இந்த டெண்டர் பொறுப்ப குமரன் கிட்ட தானே கொடுத்தோம். அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான். 13 லட்சத்துக்கு தானே நம்ம கோட் பண்ணிருந்தோம். ஒழுங்கா அவன் அப்ளை பண்ணிருந்தா இந்த டெண்டர் நமக்கு தானே கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல டெண்டர் நம்ம கைவிட்டு போச்சு. குமரா, இந்த டெண்டர் விஷயத்துக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். ஏண்டி, உங்ககிட்ட மில்லு நிர்வாகத்தை கொடுத்து பாத்துக்கோன்னு சொன்னா ராமன் லட்சுமணன் மாதிரி இருந்த குமர இனியனுக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு இப்படி பிரிச்சிட்டியடி. ஒரு கவர்மெண்ட் டெண்டர் கிடைக்காம போயிடுச்சுன்னா குடிய முழுகி போயிடும். இந்த மாதிரி எத்தனை டெண்டரை நாம பாத்துறோம்? அப்பெல்லாம் இந்த மாதிரி சண்டை வந்ததே இல்லையே. இனிய என்னடான்னா, அண்ணனை கூட பாக்காம அவன் சட்டைய புடிக்கிறான். கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம கைய நீட்டி அடிக்கிறான். இந்த ராசாத்தி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலே நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே தீருவேன். நீ எம்எல்ஏ கை வச்சது கூட தப்பு இல்ல, ஆனா அத எல்லாரும் முன்னாடி பண்ண பாரு, அதுதான் தப்பு. ஆமா, எம்எல்ஏ கை வைக்கணும் அப்படி என்ன அவசியம் வந்துச்சு? என்ன அவமானப்படுத்தணும் தானே அப்படி பண்ண? எங்களை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
அதுக்கு இந்த டெண்டர ஒரு காரணமா சொல்றீங்க, அதானே? ஏன் கண்மணி எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? சரி, இதோட இதை விட்டுடு. நடந்த சம்பவத்துக்கு மாமாவ நான் மன்னிப்பு கேட்க சொல்றேன். யாருக்கு வேணும் உங்க மன்னிப்பு? மன்னிப்பு கேட்டா கப்பல் ஏறி போன மானும் மறுபடியும் கரைக்கு வந்து சேர்ந்துருமா என்ன? கண்மணி, எங்களை வார்த்தைகளால கொல்லாத, இனிமே இப்படி நடக்காது, அத மட்டும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். இனிமே நீ இந்த வீட்டுல இருந்தாதானே, உன்னை நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன்டி. இந்த இனிய என் புருஷனை அடிச்சத எல்லாரும் சகஜமா எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பதிலா இப்ப நான் பண்றத நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு. ஹே, போடி போ கண்மணி, போடி வெளியே போ. கண்மணி என்ன பண்ற? போடி கண்மணி, விடு என்ன. கண்மணி அண்ணி, மேடம் போடி. ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? இப்படி தள்ளிவிட்டு கீழ் விழுந்தா ஏதாவது ஒண்ணு கிடைக்க உன்னாடிச்சுனா என்ன பண்றது? ஓஹோ, உங்களுக்கு கோபம் வரலாம், ஆனா நான் கோபப்படக்கூடாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் தள்ளி விட்டதுனால இவ என்ன செத்தா போயிட்டா? அண்ணே, நாக்கு அடக்கி பேசுங்க. நீங்க சின்னதா கோபப்படுறதுனாலதான் இந்த பிரச்சனையே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பொறுமையா இருக்கிறது? நீ எதுவும் சொல்ல வேணாம். உன்னை வாசல புடிச்சு தள்ளினாங்கல்ல, அவ்வளவு பேரும் நின்னு வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தாங்க. அப்பவே நீ அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது, அப்படி எல்லாம் பொறுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீ வா. ஏன் அவங்களை தடுக்கறீங்க? போகட்டும், விடுங்க. ஏதோ இவங்களாலதான் நம்ம வாழ்ற மாதிரி. மில் நிர்வாகத்தை நானும் என் வீட்டுக்காரரும் பாத்துக்கிறோம், நீங்க கவலையே படாதீங்க. ஐயோ கண்மணி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உனக்கு ஒன்னும் தெரியாது, நீ வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தா அதுவே போதும். இனியா ராசாத்தி, நில்லுங்க, போகாதீங்க. நான் கெடுங்கப்பா. தயவு செஞ்சு போகாதீங்க, உள்ள வாங்க. இனியா, கண்மணிய பத்தி உனக்கு தெரியாதா? அவ செஞ்சத பெருசா எடுத்துக்காம உள்ள வாங்கப்பா. தயவு செஞ்சு என்ன மனுஷருங்க பரிப்பா. நாங்க எவ்வளவு நாள் தான் பொறுத்து போறது? ராசாத்தி அவமானப்படுத்துறது என்னால தாங்க முடியல. இப்பவே நாங்க கிளம்புறோம். வா பூமிகா, வா. பூமிகா செல்லும், நில்லுமா செல்லும், பாட்டிய விட்டு போயிடாத, வாமா உள்ள போகலாம். பாட்டி, எங்க அம்மாவ பெரியம்மா தள்ளி விட்டது தப்பு தானே? நீங்க ஏன் உங்களை கண்டிக்கல? இனிமேல் நான் உங்க கூட இருக்க மாட்டேன். ஐயோ பூமிகா, பூமிகா, பூமிகா. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. Thank you.
ஆசாத்தி, நீ எவ்வளவு பெரிய தைரியசாலி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ துணிச்சலா ஃபேஸ் பண்ணுவல்ல. அப்படிப்பட்ட நீ இப்படி குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கலாமா? மாமா, பூமிக்காவை தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு ரத்தம் போச்சு தெரியுமா? அந்த கோலத்துல பூமிக்காவை பார்த்துட்டு என்னால எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? பூமிக்கா எழுந்து வந்து என் அம்மானு கூப்பிடுற வரைக்கும் எனக்கு நிம்மதியா இல்ல மாமா. இனியா என் பேத்திக்கு ஏண்டா இப்படி எல்லாம் நடக்கணும்? வீட்டுக்குள்ள எப்போ ஓடி அடிக்கிட்டு இருந்த குழந்தை இப்ப இங்க இப்படி படுத்து கிடக்குறாளே, நான் என்னடா பண்ணுவேன்? யாரு கண்ணு பட்டுச்சோ? கடவுளே, என் பேத்திய நீதான் காப்பாத்தணும். ரசதி, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு பாரு, டாக்டர் வந்தாதான் தெரியும். பொண்ணு இல்ல ரசதி, பூமிகாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. இல்ல பூமிகாவை என்னால பார்க்க முடியல. டாக்டர், டாக்டர், என் பொண்ணு கண்ணு முடிச்சிட்டாளா? அவ நல்லதானே இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. வெயிட் வெயிட், ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம், ஆனா கண் திறக்க எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாக்டர். இப்பதான் எனக்கு உயிரே வருது, அவளுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. எல்லாரோட வேண்டுதலும் தான் பூமிகாவை குணப்படுத்தி இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க, கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூமிகாவை ட்ரீட்மெண்ட் பண்ண ஸ்கேன் எடுத்தோம், அதோட வேற சில டெஸ்டுகள் எடுக்கிறப்ப தான் அவளுக்கு கேன்சர் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் கண்டுபிடிச்சோம். இந்த வயசுலயே அவளுக்கு இவ்வளவு பெரிய வியாதியா? என்னமா பண்றது, சில நேரங்களில் நாம எதிர்பார்க்காதது நடக்கத்தான் செய்யும். அதுக்காக மனசை தளர விட்டுறாதீங்க, நிச்சயம் பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குழந்தைய சேவ் பண்ண வேண்டியது எங்க கடமை. டாக்டர், என் பொண்ணுக்கு என்ன வருதாலும் அதை குணப்படுத்தி என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என் பொண்ணுதான் முக்கியம். அவ இல்லாம நாங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்ல. பிளீஸ் டாக்டர், குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. இனிய எங்களால ஆன எல்லா முயற்சியும் நாங்க செஞ்சுகிட்டு தான் இருக்கோம். உங்களோட அன்புக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும், டோன்ட் வரி. எனக்கு புரியல கடவுளே. விட்டா எனக்கு வேற வழி இல்ல. தயவு செஞ்சு எனக்கு சொந்தமான 2 உசிரியும் திருப்பி கொடுத்து என்னை கைவிட்டுறாத கடவுள், கைவிட்டுறாத. இப்போ
ஒரு பக்கம் என்ன நிலைமை தெரியாம பூமிகா பெட்ல இருக்கா, இன்னொரு பக்கம் ராசாத்தி முடியாமட்டாப்பா. ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இத பாடுறா, உன் மனசு என்னால புரிஞ்சுக்க முடியுது நீயா. ஆனா இந்த மாதிரி நேரத்துலதான் நீ தைரியமா இருக்கணும். அதான் அங்க எல்லாரும் கூடவே இருக்கோம்ல. இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் விலகிரும்டா. நீ கவலைப்படாம தைரியமா இரு. இனியா கலங்காதப்பா, உன்ன மாதிரி நானும் கடவுளை தான் நம்பி இருக்கேன். அவர் நிச்சயமா கைவிட மாட்டார். பூமிகா பழைய பூமிகாவா நம்ம கிட்ட வந்து சேருவா. டாக்டர், பூமிகாவோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சா? சாரி, நான் சந்தேகப்பட்ட மாதிரி குழந்தைக்கு கேன்சர் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பூமிகாவுக்கு போன் மேரோ கேன்சர் அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத சொல்லத்தான் உங்களை இங்க கூப்பிட்டேன். என் பொண்ணுக்கு அப்படி ஒரு நோய் இருக்காதுன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்த, இப்போ இப்படி ஆயிடுச்சு. இனியா வருத்தப்படாதடா, சீக்கிரமே பூமிகாக்கு சரியாயிடும். தைரியமா இருடா. நாங்க வேண்டாத சாமி இல்ல, கடைசியில எல்லா சாமியும் இப்படி என் பேத்திய கை விட்டுடுச்சே. அம்மா அழாதீங்க, இனிய மனசை திடப்படுத்திக்கீங்க. கண்ட்ரோல் யோசன், இத அழுதுகிட்டு இருக்கிற நேரம் இல்ல. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட உடனடியா ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நீங்க கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். சொல்லுங்க டாக்டர், இப்ப நாங்க என்ன பண்ணணும்? டாக்டர், ஏதாவது பண்ணி என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துருங்க. டாக்டர், நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. முதல்ல ராசாத்திக்கு சில டெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். ராசாத்திக்கு டெஸ்டா? என்ன டாக்டர் சொல்றீங்க? அவதான் மயக்கத்தில் இருக்காளே. பூமிகா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ராசாத்திக்கும் என்ன சம்பந்தம்? எலும்பு மஜ்ஜை புற்றுநோய்னு அர்த்தம். எலும்பு மஜ்ஜைங்கிறது எலும்புக்குள்ள இருக்கிற பஞ்சு மாதிரி கொழுப்பு நிறைஞ்ச திசு. இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அதுதான் உங்க பேத்திக்கு வந்திருக்கு. அதனால எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். இந்த ஆபரேஷன் அப்ப உங்க பேத்தி உடம்புக்குள்ள ஆரோக்கியமான ரத்த ஸ்டெம் செல்களை செலுத்தணும். அப்பதான் புது ரத்த அணுக்கள் உருவாகி புது எலும்பு மஜ்ஜை வளர்ந்து நோய் குணமாகும். டாக்டர், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு முழுசா புரியல. எனக்கு என் பேத்தி குணமாகணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதுக்குதான் அம்மாவோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து குழந்தையோட உடம்புக்குள்ள செலுத்தணும். அம்மாவே ஸ்டெம் செல் டோனரா இருந்தா குழந்தைக்கு மேட்ச் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ராசாத்திக்கு பிளட் டெஸ்ட், திசுக்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன். ஏன் டாக்டர், அம்மா மட்டும்தான் டோனரா இருக்கணுமா? சொந்தக்காரங்க யாரும் டோனரா இருக்க கூடாதா? அம்மா யார் வேணா டோனரா இருக்கலாம், ஆனா தாயா இருந்தா மேட்ச் ஆறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே மத்தவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து டயத்தை வேஸ்ட் பண்றதை விட மதருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தோம்னா பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்தது கூட பிறந்தவங்க யாராவது இருந்தா டோனரா இருக்க வாய்ப்பு இருக்கு. டாக்டர், ராசாத்தி இப்ப மயக்கத்துல இருக்கா, அதனால முதல்ல எங்க எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுங்க. எங்களது யாராவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து என் பேத்திக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க ப்ளீஸ் டாக்டர். நர்ஸ், இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட்க்கு கொடுங்க. சரிங்க டாக்டர். நீங்க நர்ஸ் கூட போங்க, மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே டாக்டர். உங்க எல்லாரோட டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் பாத்துட்டேன். டாக்டர், நாங்க யாராவது பூமிகாவுக்கு டோனர் ஆக முடியுமா? சாரிமா, உங்க எல்லாருடைய பிளட் சாம்பிளையும் சோதிச்சு பார்த்ததுல யாரோடதும் பூமிகாவுக்கு மேட்ச் ஆகல.
என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? நாங்க இத்தனை பேர் இருக்கோம் டாக்டர், எங்களது ஒருத்தரது கூட மேட்ச் ஆகல. யாரோடதும் மேட்ச் ஆகல. இந்நேரம் டோனர் பிளட் சாம்பிள் மேட்ச் ஆயிருந்தா பூமிகாவுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பட் இப்படி லேட் ஆயிட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல. அம்மா இப்பவாவது நான் சொல்றத கேளுங்க. ராசாத்தியோட பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்டுக்கு கொடுப்போம். டாக்டர் மாமா, பிளட் சாம்பிள் என்னாச்சு? இனியன், இது வரைக்கும் யாரோட பிளட் சாம்பிளும் மேட்ச் ஆகல. டாக்டர், இவரு ராசாத்தியோட தம்பி, என் வைஃபோட பிளட் ரிலேஷன்ங்கிறதுனால கூட்டிட்டு வந்தேன். இவரே நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இனியன், இப்பதான் உங்க யாரோட சாம்பிள்ஸும் மேட்ச் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு. சரி, இப்போ வேற என்னதான் பண்றது டாக்டர்? இதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, ராசாத்தியோட பிளட் சாம்பிள டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இல்லன்னா வெளியே இருந்துதான் டோனரை கொண்டு வரணும். டாக்டர், எங்க வீட்ல இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பாத்தரலாமா? அப்படியா, அவங்கள உடனே வர சொல்லுங்க, டெஸ்ட் பண்ணி பாத்தரலாம். சொல்லுங்க அத்தை. ஏய், ஃபோன் பண்ண உடனே எடுக்க மாட்டியா? ஹார் அமரதா வந்து எடுப்பியா? இல்ல அத்தை, உடனே வந்துதான் நான் எடுத்தேன். அம்மா, பூமிக்காக்கு இப்போ எப்படி இருக்க அத்தை? நல்லா தானே இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. அதுக்குதான் நான் போன் பண்ணேன். என்னது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணுமா? எதுக்கு அத்த? ஏய், காரணத்தை சொன்னாதான் நீ வருவியா? வாண்ணா கிளம்பி வர வேண்டியதானே. 1008 கேள்வி கேக்குற? நீ உடனே கிளம்பி வா, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, கோவப்படாதீங்க அத்தை, நான் வரேன். என்னமா, உங்க மருமா யாரோ வர்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்க எங்க? இன்னும் வரலையா? டாக்டர், நான் அப்பவே போன் பண்ணிட்டேன், அவளும் வரேன்னு சொல்லிட்டா. இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருப்பா டாக்டர். அம்மா, பூமிகாவோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நேரம் ஆக ஆக காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதனால அவங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொல்லுங்க. பக்கத்துல வந்துருப்பா டாக்டர், இப்ப வந்துருவா. டாக்டர், இப்ப ராசாத்திக்கு எப்படி இருக்கு? கண் முழிச்சிட்டாளா? ராசாத்தி கண்ணு முடிச்சிட்டாங்க, இப்ப நார்மலா தான் இருக்காங்க. நீங்க போய் பாருங்க. ஆனா அவங்க கிட்ட பூமிகாவை பத்தி அதிகம் பேசாதீங்க. அப்புறம் திரும்ப அவங்க டென்ஷன் ஆகி அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிட போகுது. சரி டாக்டர், நான் பார்த்தேன், பக்குவமா நடந்துக்கிறேன். பூமிகா எங்க இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ராசாத்தி, இப்பதான் நீ கண் முழிச்சிருக்க. இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. மாமா, இப்ப என்ன பத்தியும் என் உடம்ப பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இப்ப என் கவலை எல்லாம் பூமிகாவை பத்தி தான். பூமிகா எப்படி இருக்கா? அவ உடம்புக்கு என்ன பிரச்சனை, அத முதல்ல நீங்க சொல்லுங்க. நீ கொஞ்சம் மனசு திடப்படுத்திக்கோ. நம்ம பொண்ணு பூமிகாவுக்கு. ஐயோ மாமா, ஏன் இப்படி முழுசா சொல்லாம என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? சீக்கிரமா உண்மை என்னன்னு சொல்லுங்க. நம்ம பொண்ணுக்கு போன் மேரோ கேன்சரா?